உங்கள் நகங்களை சுற்றி தோல் கருப்பாக இருக்கிறதா? அதற்கான தீர்வு இது. பலருக்கு கைகள் நகங்கள் வளர்க்கும் பழக்கம் உள்ளது. ஆனால் ஒரு சிலருக்கு நகங்களை சுற்றிலும் கைகள் மற்றும் நகங்களை சுற்றிலும் நிறம் மாறி இருப்பதை காணலாம். பிறகு மிக விரைவில் நகங்களை சுற்றி கருமையாக இருக்கும். நகங்களை பராமரிப்பது மற்றும் அவை வெண்மையாகவும் பளபளப்பாகவும் உறுதி செய்வது நம் அனைவருக்கும் பழக்கமாக செய்யும் ஒன்று. ஆனால் நகங்களை சுற்றியுள்ள தோல்தான் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது. உங்கள் நகங்களை சுற்றியுள்ள கருமையான சருமத்திற்கு சுற்றுச்சூழல் காரணிகள் காரணமாக இருக்கலாம். சூரிய ஒளியில் அதிகமாக வெளிப்படுவதோ அல்லது அதிக குளிர்ந்த வெப்பநிலையில் இருப்பதோ நகங்களை சுற்றி கருமையாக சருமத்தை ஏற்படுத்தும். சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்கள் மலனின் உற்பத்தியை அதிகரிக்கலாம். இதனால் உங்கள் சருமத்தை கருமையாக்கும். சோப்புடன் கைகளை அதிகமாக கழுவுவது உங்கள் சருமத்திற்கு உள்ள ஈரப்பதத்தை நீக்கி உங்கள் நகங்களை சுற்றி கருமையாகிவிடும். நீரிழப்பு காரணமாகவும் கருமையான கியூட்டிகள்ஸ் ஏற்படலாம். பாலுடன் ஸ்க்ரப் செய்யவும். பால், தேன், ஓட்ஸ் மற்றும் எலுமிச்சை சாறு ஆகியவற்றால் செய்யப்பட்ட மென்மையான ஸ்க்ரப் நகங்களை சுற்றியுள்ள கருமையை போக்க உதவும். பால் இயற்கையாகவே உங்கள் சருமத்துக்கு ஈரப்பதமாகும். எலுமிச்சை ஸ்க்ரப். எலுமிச்சை பழத்தை எடுத்து நகங்களை சுற்றி தேய்த்தால் போதும். நீங்கள் ஒரு நாளில் பல முறை இதை மீண்டும் செய்யலாம். அரை வெப்பநிலை தண்ணீரில் கழுவும். இது கருமையான வெட்டுக்காயங்களை திறம்பட அகற்ற உதவும். எலுமிச்சை மற்றும் சர்க்கரை ஸ்க்ரப். எலுமிச்சையை இரண்டு பகுதிகளாக நறுக்கி ஒவ்வொரு பாதியிலும் சர்க்கரையும் வைக்கவும். 10 முதல் 20 நிமிடம் வரை உங்கள் நகங்களை சுற்றியுள்ள தோலில் சர்க்கரையுடன் பளபளப்பான எலுமிச்சையை தேய்க்க. எலுமிச்சை உங்கள் சருமத்தை ஒளிர செய்து சுத்தப்படுத்துகிறது. அதே நேரத்தில் சர்க்கரை ஒரு நல்ல மாய்ச்சரைசராக செயல்படுகிறது. உருளைக்கிழங்கு சாறு. உருளைக்கிழங்கு சாறு ஒரு அறியப்பட்ட சுத்திகரிப்பு முகவர். இதன் எலுமிச்சை அகற்றவும் மற்றும் சீரற்ற தோல் தோணியை பெறவும் உதவும். உருளைக்கிழங்கை துருவி அதில் இருந்து சாறு எடுத்து துருவிய உருளைக்கிழங்கை பிழியவும். பருத்தி உருண்டையை சாற்றில் நனைத்து விரல்களில் தடவவும். உங்கள் விரல்களில் 15-20 நிமிடம் விட்டு அரை வெப்பநிலை தண்ணீரில் கழுவும். நீங்கள் நல்ல முடிவுகளை பெறும் வரை ஒரு நாளைக்கு பல முறை மீண்டும் செய்யலாம். தக்காளி ஸ்க்ரப். தோல் தோல் நிறமாற்றத்தை போக்க தக்காளி துண்டுகளை நகங்களை சுற்றிலும் தேய்க்கலாம். தக்காளி துண்டுடன் தோலை துடைத்த பிறகு நீங்கள் அதை ஒரு இரவு முழுவதும் விட்டுவிடலாம். தக்காளியில் லைகோபின் உள்ளது. இது பெரிய துளைகளை சமாளிக்கவும் முகப்பருவை குறைக்கவும் மற்றும் மந்தமான சருமத்தை புதுக்கிக்கவும் உதவும். தக்காளி ஒரு நல்ல அஸ்ட்ரிஜென்ட் என்றும் அறியப்படுகிறது மற்றும் முக அமைப்பை மேம்படுத்தும். 6வது கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல் என்பது அரைக்கும் தோலழற்சி மற்றும் நிறைமை உள்ளிட்ட அனைத்து தோல் நிலைமைகளையும் சமாளிக்க உதவும். மந்திர தாவரமாகும். உங்கள் நகங்களை சுற்றி நிறமாற்றத்தை அடைந்த தோலை சமாளிக்க ஒவ்வொரு நாளும் புதிய கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துங்கள். கற்றாழை ஜெல்லில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன. அவை சருமத்தை புத்துணர்ச்சியூட்டும். அதே வேளையில் மென்மையாகவும் கரையற்றதாகவும் இருக்கும்.